மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு சாமான்ய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து குடிநீர் வழங்கப்படுகிறது. தண்ணீர் சுத்திகரிப்பு செய்ய குளோரின் சிலிண்டரை ஊழியர்கள் திறந்தபோது பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. குளோரின் கசிந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் மயக்கமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அடிக்கடி கசிவு ஏற்படுவதாகவும் நகராட்சி ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குளோரின் ஃபார்ம் ஆனது வந்து அடிக்கடி லீக்கேஜ் ஆகுது. இந்த லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-200 குடும்ப மக்களுக்கு வந்து, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதில் ஒரு 10-200 குடும்ப மக்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இதே போல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி இதே போல் தான் பெரிய லெவலில் ஒரு லீக்கேஜ் ஆச்சு. உடனடியாக அந்த நேரங்களில் வந்து தடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த இதே நிலை வந்து தொடராமல் இருக்கணும் அப்படின்னா உடனடியாக அந்த சிலிண்டரை வந்து லீக்கேஜ் ஆகிற சிலிண்டரை மாற்றி அதுக்குண்டான இங்கே பணியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் ஏற்படும் பொழுது உடனடியாக அதை தடுக்கிறதுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு, அதாவது முன்னேற்பாடு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே டியூட்டியில் இருக்க மக்கள் வந்து உள்ளே போயிடுச்சு, லீக்கேஜ் ஆயிடுச்சு, உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாதனால அவங்களும் உள்ளே போக முடியல. சில நேரங்களில் அவங்களுடைய உயிருக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் மேட்டுப்பாளையம் நகராட்சி வந்து மேட்டுப்பாளையம் நகராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய உயிர் மேலே கொஞ்சம் கூடி அக்கறை இல்லாமல் ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம், கண்டனத்துக்குரிய விஷயம்.